கபடி ப்ரோ படம் வந்து பாத்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஜானர் எடுத்திருக்காங்க, எல்லாரும் மக்கள் எல்லாரும் பார்க்கணும். நல்லா ஜாலியான ஒரு படம். தமிழ்நாட்டோட கலாச்சாரம் கபடி தான். அந்த கபடி வந்து தெளிவா காமிச்சிருக்காங்க. கபடியில என்ன நடக்குதோ தப்பா நடக்குதோ அதெல்லாம் காட்டியிருக்காங்க ப்ரோ. புதுமுகங்கிற இதுவே தோணல. நல்ல இயக்கம், நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. ரெண்டு பேருமே நியூ ஹீரோ மாதிரி தெரியாது, நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நிறைய காமெடி இருக்கு. இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு. நியூ ஃபேஸ்ன்றது சொல்ல முடியாது, நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஃபேஸ் விஷுவல் வந்து நல்லா இருக்கு, ஸ்க்ரீன்ல நல்லா இருக்கு. ஆடியன்ஸ் ரசி பார்க்கலாம். நேர்மையாருக்கு சொல்றாங்க ப்ரோ, சீட்டிங் பண்ணக்கூடாதுன்றாங்க ப்ரோ. ஹீரோவுடைய நடிப்பு நல்லா இருக்கு. சில குறிப்பாக அந்த கபடி விளையாடுற காட்சிகளில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி சிங்கம்புலி சாரோட காமெடி நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாகவே வராரு, அவர் த்ரோட்டாக வராரு. அவர் வர சீன்ஸ் எல்லாம் ரொம்ப 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 நல்லா இருந்தது. படம் நிறையா காமெடி இருக்கு, இவருடைய சிங்கம்புலி காமெடி இருக்கு. கரகாட்டக்காரனுடைய அந்த லிங்க் போனால் நீங்கள் இது பண்ணியிருப்பாங்க ப்ரோ. சொன்னால் சிரிக்கக்கூடாது ப்ரோ. முட்டிக்கு மேலே ஜெட்டிக்கு கீழே. கிராமிய வாழ்க்கையும் காதலையும் சொல்ல வராங்க. காலம் காணாமல் போனால் அந்த கிராம வாழ்க்கையும் இந்த படத்தின் மூலமாக பார்க்க முடியும். என்ன சொல்ல போனால் அந்த தென்காசி பகுதியே அடித்தளமாட்டு வச்சு இது பண்ணிருக்காங்க. அதுல ஒரு டபுள் மீனிங் காமெடி வருது. சோ இவங்க சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு சின்ன டோர் ஓட்டுற மாதிரி இருக்கும், அதுல கை விட்டு இதுல தியேட்டர்ல கட் பண்ணிட்டாங்க. ஸ்னேக் பீக்ல இருக்க யூடியூப்ல நான் பார்த்தேன். பட் அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கொத்து பரோட்டா வாங்கிட்டு வர மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த காமெடி எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்ட்ரெஸ்டடா தான் இருக்கு. லாஸ்ட் ஃபைனல் இன்ட்ரெஸ்டடா இருக்கு. சின்ன சின்ன இது டெஸ்ட் வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. லவ் ஃபெயிலியர் ஆனால் எப்படி எமோஷன் இருக்குமா சொல்லியிருக்காங்க ப்ரோ. அதாவது சீட்டிங் பண்ணி அவங்க ஏமாத்திட்டு போனால் எப்படி இருக்குமா சொல்லியிருக்காங்க. சாங்ஸ் எனக்கு தெரிய ஒரு பாடல் அந்த அலைக்கண்கள் அது நல்லா இருக்கும். என்டர்டைன்மெண்ட் தான், அவ்வளோதான். பெருசாக மெசேஜ் மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்கிறது ஒன்றும் இல்லை. நார்மலான ஸ்டோரி தான். அதை எப்படி கன்வே பண்ணுமோ அழகாக பண்ணியிருக்காங்க. நல்ல மெசேஜ்னா ஒரு லவ் இருக்கு, அந்த லவ் வந்து சீட்டிங் பண்ணாமல் பண்ணணும், அவ்வளோதான். ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்து இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேயும் ஓப்பனிங்லேயும் எண்ட்லையும் மட்டும்தான் வருது. ஸோ அது அதை வச்சு கதை கிடையாது. ஒரு கமர்ஷியல் ஜெனர் தான். பட் ஆனால் அதை அதுலேருந்து எதுவும் மெசேஜில் அவங்க சொல்லலை. அது ஒரு ஒரு எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு பையன் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் வந்து சரி தனக்கான ஒரு வேலையை அவன் தேர்ந்தெடுத்து அதுலேருந்து முயற்சி பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான், அவ்வளோதான்.